வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சுபோ சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஃபலூடாவை வீட்டிலேயே எப்படி சூப்பராக ரெடி பண்ணலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மாதுளம்பழம் ஒரு அரை மாதுளம்பழத்தை உடச்சி இந்த மாதிரி விதைகளை எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமும் முந்திரியும் நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 செர்ரி எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாதாம் பிசினையும் சப்ஜா விதைகளையும் நம்ம ஆஃப்டர்நூன் பண்ண போகிறதுக்கு மார்னிங்கே ஹாட் வாட்டரில் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சாலே நிறைய வரும் குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி நன்னாரி சர்பத்து 777 ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஜவ்வரிசியை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3 விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும். அதை வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்கும் ரேட் வைஸு. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா சேர்க்குறதுனால. இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, சேமியா பாயச சேமியா தான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். ரோஸ்டடு இல்லாதது தான், நார்மலாக உள்ளது. குக்கரில் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட்டில் 1/4 அளவுக்கு எடுத்து 1 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃப்ரையெல்லாம் பண்ண வேணாம், டைரெக்டாகவே சேர்த்துட்டு தண்ணி ஒரு 1/2 கப் சேர்த்து 1 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகளை மார்னிங்கே இன்றைக்கி ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிட்டேன். அதுவே இந்த அளவுக்கு குவான்டிட்டி வருது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து பாதாம் பிசினும் சேம் அதே தான். ஆஃப்டர்நூன் பண்ண போகிறதுக்காக மார்னிங்கே ஹாட் வாட்டரில் ஊற வச்சிட்டேன். இது கல்கண்டு மாதிரி இருக்கும், அதனால் ஒரு 3-4 பீஸ் எடுத்தாலே குவான்டிட்டி நிறைய வரும். நான் இன்றைக்கி 3 பீஸ் எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற வைக்கும் போது இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்திருக்கு. இப்போ மேல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத்து இந்த 777 ஃப்ளேவரை சேர்த்துக்கிறேன். எதனாலன்னா, நம்ம கீழே உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்வீட்லெஸ் ஆனதுங்கிறதுனால மேலே அந்த ஸ்வீட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் மாதுளம்பழத்தை ஃப்ரூட்ஸு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தான், அன்னாசி பழம், ஆப்பிள், பொமக்ரானைட், மாம்பழம், இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அது எல்லாமே, கிரேப்ஸு, பன்னீர் கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆப்பிள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மேலே வந்து ட்ரை நட்ஸ் எல்லாம், என்னென்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்குதோ அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பாதாமும் முந்திரியும் தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ட்ரை கிரேப்ஸ் பாயசத்துக்கெலாம் சேர்க்குற ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா, ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து ஒரு 2-3 ஃப்ளேவர் சேர்த்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பிஸ்தா ஃப்ளேவரும் வெண்ணிலா ஃப்ளேவரும் 2 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணிலா ஃப்ளேவரையும் பிஸ்தா ஃப்ளேவரையும் 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கு. ஒரு ஸ்கியூப் அளவுக்கு நான் வச்சுட்டேன். கார்னிஷிங்க்கு வந்து வீட்டில் இருந்த சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம், இல்லைன்னா பரவாயில்ல. ஃபைனலாக செர்ரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வைக்கிறேன். இன்றைக்கி வந்து சாக்லேட்ஸ் வந்து வீட்டில் இருந்த சாக்லேட்ஸை டைரி மில்க் எடுத்து கார்னிஷிங்காக வைக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஃபலூடா வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை உங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.